கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தேவன் தாமே நம்மளை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி இந்த வாரத்தில் முதல் நாளிலே நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் பந்தியின் செய்தியாக என் தேவாதி தேவன் எனக்கு கொடுத்த சில வசனங்களை உங்களுக்கு நான் சொல்லித்தர விரும்புகிறேன். தேவன் தாமே இந்த வசனங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். நாம் கூடி வருகின்ற நோக்கம் என்ன? இங்கே கூடி வந்திருக்கிற நோக்கம் என்ன? கர்த்தருடைய சித்தம் செய்வதற்காக மாத்திரமே இல்லையா? இந்த தொழுகையில் நாம் எப்படி கலந்து கொள்ள வேண்டும்? நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? கர்த்தராகிய இயேசு அவர் நமக்காக அடிக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே விட்டு சிறந்தார் இல்லையா? அவருடைய பாடுகளை நாம் நினைக்கும்போது நாம் அதுக்கு தேவனுக்கு நம்ம தொழுகை செய்ய நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும்? அவர்களை பாடுகளை நம்ம நினைக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும்? கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார் இல்லையா? நமக்காக மாத்திரமே, நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவே அடிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு இன்றைக்கு நம்மளோடு உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இன்று நம்மோடு இருக்கிறார். இது உலகம் அறிய எல்லாமே தெரியும். கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் அறிந்ததே. அப்போ நாம் அவர்களுக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா? நாம் என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள, அவரை பின்பற்றி கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது வேதத்தை திருப்பிக் கொள்வோம். எல்லாரும் யாவரும் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 22 அதிலுள்ள 16 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 22 பக்கம் 192 புரா தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து என்றார். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? கிறிஸ்துவானவர் நமக்கு முன்பாகவே அவர் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறார் இல்லையா? அவர் ஒருபோது நமக்கு தாமதம் பண்ணதில்லை எந்த விஷயத்திலுமே. என் பிள்ளைக்கு இது வேண்டும் என்று அவர் முன்னமே அறிந்திருக்கிறார் இல்லையா? நீங்க பிறப்பதற்கு முன்னமே என்னுடைய மகள் என்னுடைய ஊழியத்தை செய்வாள், என்னுடைய மகன் என்னுடைய ஊழியத்தை செய்வான் என்று கிறிஸ்து அறிந்திருக்கிறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவை தரித்தவர்களாக நாம் இருக்கிறோமா? உண்மையிலேயே நாம் கிறிஸ்தவர்களா? அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருக்கா கூட அந்த வசனத்தை ஒருக்கா வாசிக்க கேட்போம். ஒரு முறை கூட அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 22 என்ன செய்யணும்னா மனு பாவங்கள் போக கழுவப்படுகிறார் இல்லையா? கிறிஸ்து இன்னும் அவர் பணிந்து அவர் நம்மளுடைய தாழ்மையாக நம் அவரை தாழ்த்து அவரு தாழ்த்துறாரு நம்ம கிட்ட. இது ஏன் மக, ஏன் மக, ஏன் பையன், ஏன் பிள்ளை, என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, அவரு அவ்வளவா நேசிக்கிறார். நாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் நாம் எல்லாமே நமக்கு எல்லாமே தேவையானது இருக்கிறது இல்லையா? நாம் கிறிஸ்தவர்களா என்று கேட்பதற்கு நீ இப்பொழுது தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றிருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு என்று அவர் சொன்ன வாக்குறுதிக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமா வேண்டாமா? அப்ப என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்தானம் எவ்வளவு முக்கியமா இருக்கிறது இல்லையா? கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்தது வேதத்தை உங்க எல்லா வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்து நமக்கு இது பைபிள் சொல்லி நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தானே. நாம் ஏன் இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம்? இதை பங்கு பெற்றவர்களும் ஞானஸ்தானம் எடுத்தவர்களும் இன்னும் மறுதளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? இந்த பந்தி கிறிஸ்துவ எப்படி தரித்துக் கொள்ள வேண்டும்? பந்தியின் மூலமா தான். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் இல்லையா? அப்ப யாரை நினைவு எப்படி நினைவு கூற வேண்டும்? கிறிஸ்துவை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்வீர்கள்? பந்தி மூலமா அவருடைய தொழுகையில கலந்து கொள்ளும்போது கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள முடியும். வேதத்தை வாசிக்க வேண்டும். நாம் இன்னும் உலகமா இருக்கக்கூடாது. கிறிஸ்துக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் செய்யக்கூடாது.
வாரத்தில் முதல் நாளில் ஞாயிற்றுக்கிழமையிலே, வாரத்தில் முதல் நாளில் தேவனை நோக்கி பார்ப்பதற்கு அவர் இந்த நாளை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தார். சீசர்கள் கூடி வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் கூடி வந்திருந்தாங்களாம். நாமளும் எப்படி நம்ம எல்லா உங்களுக்கு எல்லாருக்குமே வேத வசனம் ஃபுல்லாவே தெரியும். தெரிந்தவர்கள் இல்லாதவர்கள் யாரும் கிடையாது. நீங்கெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து நம் பைபிளை தெரிந்தவர்கள் ஞானஸ்தானம் எடுத்து இதுதான் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து நம்ம தெரிந்து கொண்டோமா இல்லையா? நாம் எப்படிப்பட்டோம்? நாம் எந்த விஷயத்துல தடைப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? இந்த நாளிலே அத்தனை பேரும் எங்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? ஞாயிற்றுக்கிழமை அவரவர் சொந்த காரியங்களும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவை தரித்தவர்களா இல்லை. இன்னும் நம்ம இன்னும் நம்ம கீழே போய்கொண்டுதான் இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கவும், வேத வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரியர் 10:25 வாசிக்க கேட்போம். எபிரியர் 10:25 வாசிக்க கேட்போம். நாளானது எப்படி இருக்குன்னா குறைவா இருக்கிறது. அப்போ இன்னைக்கு அவர் வருகையா இருந்தால் நம்ம எத்தனை பேர், நம்மளுடைய டார்கெட் என்ன? பரலோக ராஜ்யம். கிறிஸ்தவர்களுக்கு என்ன டார்கெட்டு? பரலோக ராஜ்யம். நம்முடைய ஆத்மா எங்க போகணும்? பரலோக ராஜ்யத்துக்கு. ஆனா நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கீழ்ப்படியவில்லை. கிறிஸ்துவை தரித்தவர்களா இல்லை. ஏதோ பேருக்கு கிறிஸ்தவ சபைக்கு வருகிறீர்கள். ஏதோ போனோம், வந்தோம், பந்தி எடுத்தோம், சாப்பிட்டோம், தொழுதோம், காணிக்க கொடுத்தோம். ஆனா நம்ம இந்த கட்டிடத்தை விட்டு வெளியே போகும்போது நாம் யாராகவே இருக்கிறோம்? நாம் என்னவாகவே இருக்கிறோம்? கிறிஸ்தவர்களா நம்ம? மனதிற்குள் வேதனை. எத்தனை பேரோ பைபிள் எடுத்தும் அநேக காரியங்களை தவறுதலா செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது என்றுதான் என்னுடைய சித்தம், கர்த்தருடைய தேவனுடைய சித்தம். அப்போ நேரம் குறைவாக தான் இருக்கிறது, ரொம்ப குறைவா இருக்குது. இன்றைக்கு வந்தால் நாம் எங்கு இருப்போம்? கிறிஸ்துவை தரித்தவர்களா இருப்போமா? இல்ல நம்ம இன்னும் என்னுடைய பிள்ளைக்காகவும், என்னுடைய தகப்பனுக்காகவும், என்னுடைய மனைவிக்காகவும், என்னுடைய சொந்தக்காரங்களுக்காகவும் இன்னும் நம்ம உலகத்துக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போமா? என்னைக்கு நாம் கிறிஸ்துவர்களை நாம் மாறுவது? எப்படி நான் என்னைக்கு நம்ம கிறிஸ்துவர்களை தேடுவது? இன்னும் அநேக பேர் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். மனசுக்கு தேவனுக்கு அது ஒரு வேதனையான, ஏன்னா எல்லா காரியமும் நம்முடைய வேலை காரியங்கள் எல்லாமே கிறிஸ்து நமக்கு செய்ய வேண்டும். நம்முடைய காரியங்கள் எல்லாமே கிறிஸ்து நமக்கு செய்ய. இன்னைக்கு சொல்லியாச்சு, இன்னைக்கு வேலை ஒரு வேலை வருது. அந்த முத முத ஜபம் பண்றது, தேவனே என்னை பார்த்துக்கொள்ளும், நான் அந்த இடத்துக்கு போகிறேன், நீர் என்னை பலப்படுத்தி என்னை வழி நடத்தும். அங்க போகும்போது எந்த ஒரு தடை இருக்கும்? நம்ம கேட்கிறோமா இல்லையா? அநேக காரியங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். அப்போ அந்த ஒரு நிமிஷத்துக்கு தான் நாம கிறிஸ்துவை தேடி கொள்றோம் இல்லையா? ஆனா அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். என் மகளுக்கு இது வேணும், என் பையனுக்கு இது வேணும், என் சகோதரனுக்கு இது வேணும். அவர் முன்னமே தெரியும். அப்ப நாம எப்படி இருக்கிறோம்? நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோமா? நாம் அவருடைய சித்தத்தின் செய்கிறோமா? இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கிறோமா? இன்னும் நம்ம தாமதித்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? எவ்வளவு தூரம் தாமதிப்பீங்க? இன்னும் உங்க வாழ்க்கையில எவ்வளவு நாள் திடீர்னு மரணம் வந்து விட்டால் என்ன செய்ய முடியும்? ஒருவேளை மனுஷன் தானே நம்மளும், ஒருவேளை மரணம் வந்து விட்டால் நம்ம என்ன செய்யும்? யாரை தெரிந்து கொள்ள முடியும்? ஐயோ நான் செய்ய மறந்துட்டேனே, நான் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ள மறந்துட்டேன், ஞானஸ்தானம் எடுக்க மறந்து விட்டேனே சொல்ல முடியுமா? முடிஞ்சது ஒரு ஒரு முறை தான் பிறப்பு, ஒரு முறை தான் மறி. ஆனா அந்த நமக்கு தந்தப்பட்ட வாழ்க்கையிலே நேரம் கொஞ்சமா தான் இருக்கிறது, சரிங்களா? நாம் எப்படிப்பட்டவர்களை? கிறிஸ்தவரை அறிந்தவர்களா இருக்க வேண்டும், கிறிஸ்துவை தரித்தவர்களா இருக்க வேண்டும் இல்லையா? அவர் நமக்காக பாடுகளை பட்டார். அவர் எப்படி நினைவு கூறு? கர்த்துடைய பந்து எதற்காகண்டா? கர்த்துடைய மரணத்தை குறிக்கிறது இல்லையா? அதை நம்ம வாசிக்க, லூக்கா 22:19 நம்ம வாசிக்க கேட்போம். லூக்கா 22:19 வாசிக்க கேட்போம். பக்கம் 116. அப்ப இது யாரை நினைவு கூறும்படி?
இயேசு கிறிஸ்துவ நினைவு கூற வேண்டும். இந்த பந்தியானது நமக்கு வைக்கப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்துவை அவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டும் என்றுதான். என்ன இப்ப பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, இதை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது எப்படி ஏற்றுக்கொள்வது, அவர் எப்படி நினைவு கூறுவது, இந்த பந்தியில பங்கு போறேன் எப்படி நினைவு, உங்களுடைய காரியங்கள் என்னவா இருக்கிறது, இன்னும் நீங்க கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை காரியங்கள் போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்தவர்கள் நீங்கள் நாம் அப்படி இருக்கிற ஆள் நம்ம உலகத்தான் அல்ல, நீங்க உலகமா இருக்கக்கூடிய தேவனுடைய சித்தமும் இல்லை. இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, நமக்கு டார்கெட் உங்களுக்கு தெரியும் பரலோக ராஜ்யம். அப்ப நாம என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும், இந்த பாத்திரத்தில் பங்கு பெற வேண்டும் என்றால் ஞானஸ்தானம் முக்கியமா இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பந்தியில பங்கு பெற வேண்டும் என்றால் ஞானஸ்தானம் முக்கியம். என்னை இதை இந்த ஞானஸ்தானம் எடுத்தால் தான் இதை பங்கு பெற முடியும். என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்ல, நான் யாருன்னு உங்களுக்கு தெரிய வேண்டும் இல்ல, வேணுமா வேண்டாமா? அப்ப என்ன தெரிந்து கொள்ளும், என்ன மூலம் நான் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்தா மாத்திரம்தான் இந்த பந்தியில பங்கு பெற முடியும். நீ நாம் நம்முடைய சபை அப்படி இல்லை, நம்ம கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தின் சபைக்குள்ள நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். நாம் எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்து நம்முடைய டார்கெட் உங்களுக்கு தெரியும் பரலோக ராஜ்யம். இந்த உலகம் ஏதோ இந்த இதுக்குள்ள உயிர் இருக்க வரைக்கும் மாத்திரம்தான். இந்த ஆத்மா எங்க போகணும் நீங்க முடிவு பண்ணுங்க, ஒவ்வொருவரும் முடிவு பண்ணுங்க. கிறிஸ்துவ தரித்தவர்களா இருங்கள். 1 கொரிந்தியர் 10:17 வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் நாம் எல்லாருமே அவருடைய சகோதர சகோதரிகள் இல்லையா. இந்த சரி இந்த அப்பத்தை இந்த திராட்சரசை நம்ம உட்கொள்ளும் போது நமக்கு அவர் ஒரு அங்கம் எப்படின்னா ஒரு ஒரு சரீரம் ஆயிடுறோம். நாம் எல்லாரும் ஒரு என்னுடைய சகோதரங்கள். நீ எல்லாருமே உங்களுக்கு ஒரு வழி வந்த என்னுடைய இருதயம் துடிக்கும். அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற போற ஒரு ஐக்கியம் அந்யோன்யம். என்னுடைய பங்கு என்னுடைய பாத்திரத்தில் பங்கு பெறுவது என்னுடைய சகோதரன் தான் சொல்லி அதுக்கு தான் இதை பங்கு என்ன என்னுடைய சரீரத்தை பங்கு பெறும்போது ஒரு கூட அதுக்கு வாசிங்க சிஸ்டர். அநேகரான நாம் ஒரே சரீரமா இருக்கிறோம் இல்லையா. அப்ப கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். நாம் உலகத்தான் அல்ல, கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவ தாமே உங்களை ஒவ்வொருவரையும் அந்த வயது வந்த வசனத்தை ஒவ்வொரு தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் கிறிஸ்துவை தரித்தவர்களாக இருப்போம். நாம் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய